உரங்களுக்கான மானியத்தை மத்திய அரசு உயர்த்தி அறிவித்துள்ளதற்கு நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் வரவேற்றுள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. கடந்த 2020-21 ஆண்டில் 512 ரூபாயாக இருந்த டிஏபி உரம் தொடர்ந்து 2021-22 1650 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. தற்போது 2501 ரூபாயாக மத்திய அமைச்சரவை உயர்த்தி அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் குச்சி கிழங்கு, கரும்பு, பாசிப்பயிறு, நிலக்கடலை, பருத்தி ஆகியவை பயிரிடப்படுகின்றன. இதற்கான தேவையான உரங்களை கூட்டுறவு அமைப்புகளில் இருந்து பெற்று விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்து வருகின்றனர். மத்திய அரசு உரங்களுக்கான மானியத்தை உயர்த்தி வழங்கிய நிலையில் தற்போது மீண்டும் அமைச்சரவை மானியத்தை உயர்த்தி நிதியை விடுவித்துள்ளது. இதனை நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் மற்றும் சுற்றுப்புற பகுதி விவசாயிகள் வரவேற்றுள்ளனர். எங்க விவசாயத்துக்கு வந்து இப்ப பாசி பயிர் வெள்ளாம பண்ணிருக்கிறோம். விவசாயிக்கு வந்து மோடி அரசாங்கம் வந்து எங்களுக்கு உரமெல்லாம் மானியத்துல அதிகரிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு உரமெல்லாம் வந்து சலுகையா கிடைக்குது. அந்த உரத்தை பயன்படுத்தி நாங்க நல்ல மகசூல் எடுக்கலாம். மானியம் அதிகம் பண்ணதுனால உரத்தினுடைய விலை குறையும். அது குறையும் போது நாங்க வந்து தாராளமா உரத்தை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும். அந்த விவசாயத்துக்கு அதிகம் பயன்படுத்தும் போது உரம் அதாவது தேவையான அளவு பயன்படுத்தும் போது மகசூல் அதிகமாகும். நாங்களும் விவசாயிகளுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருக்கும். உரத்துக்கான மானியத்தை அதிகம் பண்ணி கொடுத்த மத்திய அரசுக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா குச்சி, கரும்பு, மக்காச்சோளம், சோளம், பாசிப்பயிறு இந்த மாதிரியான பயிர்கள்லாம் அதிகம் பயிரிடுறோம். இப்போ வந்து மத்திய அரசாங்க நம்ம பிரதமர் மோடி அரசாங்கம் வந்துட்டு நம்மளது உரத்துக்கான மானியம் வந்து அதிகரிச்சிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டிஏபி, யூரியா, இப்போ மற்ற உரங்களுக்கான விலைகள்லாம் குறையும். அதனால் நம்ம வழக்கமாக பயன்படுத்துகிறதோட கொஞ்சம் அதிகமாக அதே செலவில் கொஞ்சம் அதிகமான உரத்தை வாங்கி பயன்படுத்தி நாங்கள் இதுக்கு பயன்படுத்த முடியும், விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும்.